ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பியூட்டி பார்லர் போகாமே நம்ம ஸ்கின்னை எப்படி நேச்சுரலாக ஸ்கின் ஒய்ட்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் இப்போது நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் லெமனை வச்சு நான் எனக்கு வந்து த்ரீ டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க லெமனை வந்து நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன் இதை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு நம்மளோட பிளாக்காக இருக்க ஸ்கின்னை வந்து ஒயிட்டாக மாற்றத்துக்கு யூஸ் ஆகுது இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆலிவேரா வெரை எடுத்துருக்கேன் இந்த ஆலிவேரா வந்துட்டு சைடில் இருக்க முள்ள வந்துட்டு நம்ம லைட்டாக சீவிட்டு இதை தோல் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஜெல்லாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்மளோட ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க ரொம்பவே நம்ம ஆலுவேரா ஜெல் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஆலுவேரா ஜெல்லில் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலும் ஆற வைக்கிறதுக்கான தன்மைகள் நிறையாவே இருக்குங்க இதில் வந்துட்டு நல்லா வந்து ஸ்கின் க்ளோவாகிறதுக்கும் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் லெமனில் வந்துட்டு விட்டமின் சி இருக்குங்க இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஒயிட்னிங் பண்ணி நம்மளுக்கு நல்லாவே தருங்க அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்புறம் வந்துட்டு கழுத்து பகுதியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணிட்டு நல்லா வந்து குளிர்ந்த நீரில் வந்து நம்ம வந்து ஃபேஸை கழுவிடலாங்க இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுங்க இப்போ இதுக்காக நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்லர் போக வேண்டியதில்லை நீங்கள் வந்து மணியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாங்க நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லெமனை வச்சு இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம தக்காளி பழம் வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தக்காளி பழத்தில் நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான சத்துக்கள் இருக்குங்க இப்போ அதிகமாக வந்து வெயிலில் வேலை பார்க்கும் பெண்கள் இல்லைனா ஆண்கள் வந்துட்டு இதை வந்து வாரத்தில் ஒன் டைம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து கருமை நீக்கி உங்களோட ஸ்கின்னை வந்து நார்மலாக வச்சுக்குங்க அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ல டொமேட்டோ எடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு ஒரு இதில் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்க்ரப்பிங்க்காக நம்ம வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகும் ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து யங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மசாஜ் பண்ண சொல்கிறது இதில் வந்துட்டு நல்லா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கோங்க லெமனை வச்சு இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதாவது வந்து சமையல் சோடா இது வந்துட்டு முளங்கை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காலில் அதுக்க இந்த மாதிரி கருமையாக இருக்கிற பகுதிகளில் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கருமையை நீக்கிறதுக்கான தன்மைகள் நிறையாவே இருக்கு இதில் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது இந்த மாதிரி நுறையாக வரும் இந்த நுரையை வந்துட்டு காலில் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் முழங்கையில் இதை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரணும் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுங்கையில் இருக்கக்கூடிய கருமையை வந்து நீக்கிறதுக்கான சக்திகள் நிறையாவே இருக்குது இதை வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கோகனட் ஆயில் வந்து லைட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணுங்க இன்றைக்கி நம்ம லெமன் ஜூஸ் வச்சு த்ரீ டிப்ஸ் பார்த்துருக்கோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ